ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯವಾಕ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದಯಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀವತ್ಸಜಿಹ್ನಮಿಶ್ರೇಭ್ಯಃ ನಮವುಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯಃ ತ್ರಯೀಕಂಠೇ ಯಾಂತಿ ಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ಕುರುತಾಳ್ವನುಡಿಯ ವರದರಾಜಸ್ತವತ್ತಿಲೇ இன்றைய தினம் நாம் 17வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் எப்படி தேவப்பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கிறார் என்பதை பார்க்கப் போகின்றோம். ஈயம் வையூஹி வை ஸ்திதிரதகிலேச்சா விஹிருதயே விபூதீனாம் மத்யே சுரநரதிரச்சாமவதரன் சஜாதீயா தேஷாம் இதிது விபவாக்யாமபி பஜன் ಕರೀಶ ತ್ವಂ ಪೂರ್ಣ ವರಗುಣಗುಣೈ ತಾನ್ ಸ್ಥಗಯಸಿ. ನೇತ್ರ ದಿನದಲ್ಲೇ ವ್ಯೂಹಾವತಾರತ್ತೆ ಪತ್ತಿ ಪಾತ್ತೋ. ಸಂಕರ್ಷಣ ಪ್ರದ್ಯುಮ್ನ ಅನಿರುದ್ಧನ್ ಎಂದು ಸಲ್ಲಕೂಡಿಯ ಮೂರು ವ್ಯೂಹಂಗಳಿಲೇ ಎಂಬರಮಾನುಡೆಯ இரண்டு இரண்டு குணங்களின் வெளிப்பாடு இருந்தது என்பதை பார்த்தோம். அந்த வியூகாவதாரங்களிலே இரண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருந்தாலும் கூட எம்பெருமானுக்கு ஏற்பட்ட எல்லா குணங்களும் அந்த வியூக நிலையிலையும் எம்பெருமானிடம் குடிகொண்டிருந்தன, எப்பவுமே குடிகொண்டிருக்கின்றன என்பதையே போன ஸ்லோகத்தினாலே நமக்கு உணர்த்தினார் ஆழ்வான். இந்த இடத்துல ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். உபாசனம் பண்றதுன்றது பக்தி யோகம் பண்றோம், அதுக்கு உபாசனம்லாம் சொல்றோம். அந்த உபாசனத்துக்கு சொல்லச்சே ஒவ்வொரு வித்தியில ஒவ்வொரு மாதிரியான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல தஹர வித்தியன்னு சொல்லி சொல்றோம். அந்த தஹர வித்தியில நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு இடைவெளி இருக்குன்றிருக்கு ஆகாசம். அந்த இடைவெளிக்கு தான் ஆகாசம்னு பேர். அந்த ஆகாசமே எம்பெருமானாக இருந்துருக்க, அது மட்டுமல்ல அந்த எம்பெருமானையும் எம்பெருமானை அவருக்கே உரித்தான எட்டு குணங்கள். இப்ப நாம பார்த்தோம் ஞான பலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்ல ஆறு குணங்கள் பார்த்தோம். எம்பெருமான் சிவைகுண்டத்தில் எழுந்தருள் இருந்தாலும் எல்லா சமயத்திலையும் அபகத பாப்மா விஜரவ விமிருத்திஹோ விசோகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு குணங்களோடு எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த குணங்கள் எம்பெருமான், எம்பெருமானுடைய குணங்கள் இரண்டுக்கும் உபாசனம் பண்ண வேண்டும், இரண்டையும் சேர்த்து தியானம் பண்ணணும் தேர வித்தியில என்பதாக அப்போ அந்த அந்த வித்தியில சொன்னேன். அதே மாதிரி பூம வித்தியன்னு ஒரு வித்தியை, அந்த வித்தியில பார்த்தோம்னா பெருமாள் ரொம்ப விபுலமாக இருந்திருக்கார், ரொம்ப பெரியவரா இருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு, இவ்வளவு பெரியவர் என்று சொல்ல முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கேன்னு எல்லாம் சொல்லி உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல சொல்லச்சு கண்ணுக்கு நடுவுல இருக்கிறதாக, சூரிய மண்டலத்துக்கு நடுவாக இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும்னு இப்படி எல்லாம் பல வித்தியங்கள்ல பல பிரகாரமா சொல்லியிருக்கு. அந்தந்த வித்தியங்கள்ல அந்த எம்பெருமானுக்கு உண்டான குணங்கள். இப்ப இந்த இடத்துல சொல்லச்சே தஹர வித்தியில குணாஷ்டக விசிஷ்டமாக எட்டு குணங்களோடு இருக்கேன்னாக்க மீதி குணங்கள்லாம் அந்த சமயத்துல பெருமாளுக்கு இல்லையா? அதே மாதிரி பெருமாளுக்கு சொல்லச்சே பூம வித்தியில சொல்லச்சே அவருக்கு பார்த்தோம்னா ரொம்ப விபுலமாக இருக்கார் அப்படின்னா இன்னொரு இடத்துல அனோரணி யான் மகத்தோமுகி யான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு என்ன அப்போ இந்த அணுவாக இருக்கிறது அந்தரியாமையா இருக்கிறது இதெல்லாம் அவருக்கு இல்லாத இருக்கா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். அங்க சொல்லச்சே அப்போ ஒரு சித்தாந்தம் பண்றாரு. அந்த இடத்துல அவருக்கு ஃபண்டமெண்டலா
சில குணங்கள் சொரூப நிரூபக தர்மம்னு சொல்றது. அந்த தர்மங்கள் எல்லா சமயத்திலையும் எல்லா உபாசனங்கள்லையும் அந்த குணங்களை நாம சேர்த்து உபாசனம் பண்ணணும். எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் அளவற்றதாக இருக்கின்றன. அந்த அளவற்றதாக இருக்கின்றது, அது மொத்தத்தையும் நம்மளுடைய தியானத்துல கொண்டு வர முடியாது. எது முடியுமோ அதை மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். அதை மாத்திரம் கொண்டு வந்துட்டு மீதி எல்லாவற்றையும் பார்த்தோம்னாக்க மீதி எல்லாம் இல்லைன்றது கிடையாது. மீதி எல்லா குணங்களும் அவருக்கு இருந்துருக்கு. நம்மளுடைய தியானத்துல முக்கியமாக நாம இருந்துருக்கிறது இப்படிதான் சொல்லி சொல்ல போறோம். வேணுகோபால் அவதாரம் வேணுகோபாலன் சாத்துப்படி தேவ பெருமாளுக்கு நடைபெறுகிறது. அது பிரம்மோத்சவத்துல ஆறாம் உற்சவத்தன்னைக்கு வேணுகோபாலன் சாத்துப்படி ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுண்டு மயில் தொகையோடையும் கையில புல்லாங்குழலோடையும், அது பக்கத்துல பின்னாடி ஒரு மாடு, அது முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி, இப்படி பெருமாள் நிறைய திருவாபரணம் சமர்ப்பிச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமா இருப்பேன். அது வாஸ்தவமான முரளி கிருஷ்ணன்னாக்கா வஸ்துதா முரளி கிருஷ்ணன் தான். அந்த மாதிரி ஒரு அழகு அந்த அன்னை தினத்துல சேவிக்கணும் வேணுகோபாலன் சாத்துப்படியில ஆறாம் உற்சவத்தன்னைக்கு கார்த்தால. அன்னைய தினத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்துக்காக சொல்றேன். நானு பக்கத்துல உபயநாச்சிமார் ரெண்டு பேரும் எழுந்தருளி இருப்பா. எல்லாரும் நினைக்கலாம் இந்த பெருமாள் வேணுகோபாலன் சாத்துப்படி சாத்திண்ட எண்ணிக்கை அவர் அதாவது வேணுகோபாலனாக கண்ணனாக இருந்த கச்சு ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருந்தாள்னா அவள்லாம் எங்கேயோ அவதாரம் பண்ணிருக்கா, ஆனா அவள்லாம் கண்ணன் பக்கத்துல அந்த இடத்துல இல்லையே. அப்போ வெறும் பெருமாள் மாத்திரம், ஏன்னா எத்தனையோ வருஷம் சிம்மவானத்துக்கு பெருமாள் மாத்திரம் ஏழ்றையர், அம்சோ வாகனத்துக்கு பெருமாள் மாத்திரம் ஏழ்றையர், கருட வாகனத்துல பெருமாள் மாத்திரம் ஏழ்றையர், உபயநாச்சிமாரா ஏழ்ற அந்த உற்சவங்கள்லாம் ஏழல. அப்ப இந்த உற்சவத்துக்கு மாத்திரம் கூடவே அந்த ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு உபயநாச்சிமாரும் கூட ஏழ்ற, வேற ரெண்டு பேரும் கூட ஏழ்றதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பக்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி. அப்புறம் ஆச்சாரியருடைய அனுபவம், ஐயா வெங்கடாச்சாரிய சுவாமின்னு ஐயா சுவாமியினுடைய தாத்தா எழுந்தருள் இருந்தார். அவர் வைசாகோத்சவ வைபவம்னு சொல்லி ஒரு ஒரு 60-70 ஸ்லோகம் இருக்கும். இந்த வைசாகோத்சவத்தை பத்தி விசேஷமாக பார்த்திருக்கார். அவர் பெரிய கவி, மகாகவி. அவருடைய கவி, அவருடைய திருஷ்டி, அவர் எப்படி அந்த தேவப்பெருமாள் வேணுகோபாலன் சேவையில அனுபவிச்சார்? ஸ்ரீதேவியும் பூதேவியும் தேவப்பெருமாளோட பேசிட்டாங்க. நீர்தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தேர்னு சொன்னா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீர் கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு நீர் வேணுகானம் பண்றேன்னுச்சேயே அந்த பெரியாழ்வார் 10 பாசுரம் சொல்லியிருக்கு அந்த வேணுகானம் பண்ற விசேஷத்தை பத்தி. அப்ப அந்த 10 பாசுரத்துல தேவதைகள்லாம் வந்துட்டா, பிராணிகள்லாம் காலை பரப்பிண்டு அப்படியே இருந்துருக்கான், மானெல்லாம் மேஞ்ச புல்லு பாதி புல்லு அது உள்ள போகாத வாயிலேயே வச்சுண்டு அப்படியே உன்னுடைய வேணுகானத்தை கேட்டுருக்குன்னு எல்லாம் பெரியாழ்வார் விசேஷமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லியிருக்கார். இன்னும் சுவாமி தேசிக்கணும் ஏதாவது மக்களமா சொல்லியிருக்கார் வேணுகானத்தை பத்தி. நீர் இப்படி எல்லாம் வேணுகானம் பண்ணேர்னு சொல்றாளே, நாங்கள்லாம் பார்க்கலையே என்ன பண்றதுன்னு. சரி, உங்களுக்காக நான் எப்படி வேணுகானம் பண்ணனேன்றத உனக்கு இன்னைக்கு காண்பிக்கிறேன், நீங்களும் பக்கத்துல இருங்கன்னு சொல்லி அவளுக்காக அந்த தேவப்பெருமாள் வேணுகோபாலும் சாக்கத்தை சாக்கின்றான். இப்படி அவருடைய அனுபவம். இப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டோம்னா, நாம அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கச்சு ஏதோ ஒரு நாள் சேவித்திருப்போம், ஒரு நாள் சேவிக்கச்சு எப்படி இருப்பாரோ அது மாத்திரம்தான் நம்ம மனசுல நிற்கும். வருஷம் 365 நாளும் சேவிச்சுட்டு இருக்கவாளையாலேயே கூட அவரை முழுஷா நம்மளால முழுஷா நினைச்சு பார்க்க முடியாது, நினைச்சு சேவிக்க முடியாது. அப்பேற்பட்ட வைபவத்தோடு இருந்துருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். ஆகையால யார் யாருக்கு எதெல்லாம் ஈடுபாடு இருந்துருக்கோ அவ என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு இந்த உற்சவம் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவள் வருவாள். இன்னைக்கு சிம்மவானத்தில் பெருமாள் எழுவே, ஆகையால் ஆச்சரியமாக பெருமாள் எழுவே, ரெட்டக்கடையோட பெருமாள் எழுவே, ஜால் தங்கும்,
அதோட இல்லாத ரொம்ப சாயங்காலம் அந்த மஞ்சள் வெயிலில் சிம்மவாகனமும் அப்படியே அந்த அப்படியே தங்கத்தில் இருக்கிற சிம்மவாகனமாக சேர்ந்து அது ஏழு நேரம்னாக்கா எவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அதை சேவிக்கணும், இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னாக்கா அவன் மனசில் நிற்கிறது ஒன்றே ஒன்று தான். அதனால மீதி வாகனத்தில் இருக்கிற சோபையெல்லாம் அவரிடத்துல இல்லைன்னோ அந்த குணங்கள்லாம் அவரிடத்துல இல்லைன்றதோ கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தனாக அந்த வியூகாவதாரம் எடுக்கச்சு அந்த தேவப்பெருமாள் எப்படி சேவதா சேர்னாக்கா ரெண்டு ரெண்டு குணங்களுடைய வெளிப்பாடோட இருந்தேரவ மீதி எல்லா சமயத்திலையும் உபாசனங்கள்ல இருக்கச்சு அந்த குணங்கள் மீதி குணங்களும் அந்த சமயத்துல தேவப்பெருமாளிடத்துல குடிகொண்டு தான் இருக்கின்றன, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்றத தெரியப்படுத்தினார் மின் ஸ்லோகத்துல. இயம் வையூகவை ஸ்திதிகி, இயம் ஸ்திதிகி ஏற்கனவே சொன்ன ஸ்திதி அந்த நிலைப்பாடு. ஒவ்வொரு வியூகத்திலையும் ரெண்டு ரெண்டு குணங்கள் அவைகளின் வெளிப்பாடு என்பது வையூகிவை ஸ்திதிகி. வியூகத்தில் இந்த வியவஸ்தையானது வியூகத்தை பற்றியது. முதல்ல பரம், அடுத்தது வியூகம், அடுத்தது விபவம். இது விபவத்தில் எப்படி இருந்துருப்பேன். விபவம் அப்படின்றது என்னன்னாக்க இந்த விபூதியிலேருந்து வந்தது விபவம். அந்த பெருமாளுடைய விபூதி மனுஷனாக இருக்கிறதோ பிறக்கிறதோ அதாவது பிராணியாக இது பண்றதோ எல்லாமே லோகத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய விபூதி. அந்த விபூதிகளுக்குள்ள ஒன்னா அவர் இருந்துருக்கேன்னு இருக்க அதுதான் வந்து விபவம்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ற பொய் நின்று ஞானமும் பொல்லாம் இழுக்கும் இழுக்குடும்பும் என்னென்ன நேர்மை இனியாமுறாமையும் உயிரளிப்பான் என்னென்னு யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மீனன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இமையோர் தலைவான்னு சொல்ற இப்படி அவதாரம் பண்ணதெல்லாம் பெருமாள் தானா? இமையோர் தலைவன் யாரு? தேவப்பெருமாள் தான். அழ்வார் மங்களாசாசனம் பண்ற உயிரிழப்பான் என்னென்னு யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாய்னு சொன்ன. நீர் எத்தனையோ அவதாரம் பண்ணேர், மத்தியமா அவதாரம் பண்ணேர், கூர்மமா அவதாரம் பண்ணேர், வராகமா அவதாரம் பண்ணேர், சும்மன அவதாரம் பண்ணேர், ராவண அவதாரம் பண்ணேர், கிருஷ்ணனா அவதாரம் பண்ணேர், கல்கியா அவதாரம் பண்ண போறே இன்னும் கல்கி அவதாரம் நடக்கல, பிரமிக்க வேண்டாம் யாரும். ஆகையால இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற நீ உம்முடைய அவதாரத்தெல்லாம் என்னன்னு சொல்றது, அந்த விபவாவதாரத்துல உம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்கும் என்கிற ஒரு கேள்வி. விபூதி நாம் மத்தியே சுரநர திரஸ்காம் அவதரன். விபூதி நாம் மத்தியே லோகம் முழுக்க உம்முடைய விபூதி எல்லாம் தேவப்பெருமாளுடைய விபூதி தான். அந்த தேவப்பெருமாள் தான் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணவராக இருந்திருக்க. விபூதி நாம் மத்தியே அந்த பெருமாளுடைய விபூதிக்கு நடுவுலேயே அவர் அதுல ஒருத்தர அவதாரம் பண்றாராம். தேவலோகமும் அவருடைய விபூதி தான், மனுஷலோகமும் அவருடைய விபூதி தான். விபூதி விபூதின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஆளுகைக்கு உட்பட்ட இடம், ஆளுகைக்கு உட்பட்டதுன்றது அர்த்தம். எல்லாம் லோகம் முழுக்க தேவப்பெருமாளுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அப்பேற்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கச்சு அந்த தேவப்பெருமாள் தன்னுடைய விபூதிக்கு நடுவுலேயே ஒரு சமயம் தேவதையா அவதாரம் பண்றேர், ஒரு சமயம் மனுஷனா அவதாரம் பண்றேர், ஒரு சமயம் மத்தியமா அவதாரம் பண்றேர், ஒரு சமயம் கூர்மமா அவதாரம் பண்றேர், ஒரு சமயம் ரெண்டும் கட்டானா ஒரு ரெண்டும் இல்லாத இதுவும் இல்லாத அதுவும் இல்லாத ஒரு நிருசிம்மனாக அவதாரம் பண்றேர். இப்படி எல்லாம் அவதாரம் பண்றேன். விபூதீனாம் மத்தியே சுரநர திரச்சாம் அவதரன்னே சஜாதீயா தேஷாம் இதித்து விபவாக்கியமபி பஜன்னே. இந்த விபூதிகளுக்கு நடுவுல அவதாரம் பண்ணத்தால எந்த ஜாத்தியில அவதாரம் பண்ணாரோ அந்த ஜாதி தான் அவருன்னு நினைச்சிட்டு மீதி பெறலாம் நினைச்சிட்டு இருக்காரு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்துல, மத்தியே விரிஞ்சி சிவயோஹோ விஹிதாவதாரோதி சமதயா ததிஜன்ம சேத்திரம். மத்தியே விரிஞ்சி சிவயோகோ விஹிதாவதார. பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் சொல்றா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பெருமாள் அவதாரம் பண்றேர், விஷ்ணுவாக அவதாரம் பண்றேர். லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா என்று கேட்டோம்னா அந்த விஷ்ணுவும்
பிரம்மா மாதிரியும் சிவனம் மாதிரியும் ஒரு ஜீவன் தான் நினைச்சுட்டு இருக்கா இவாள். அவளுக்கு என்ன என்ன அவ நடுவில் இவர் அவதாரம் பண்ணாங்க அவதான் சொல்லி சொல்றாரா. ராமாவதாரம் பண்ற ராமாவதாரம் பண்ணச்சு அந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ற. அக்னி பிரவேசம் பண்ண உடனே இந்திரன் வந்து சொல்றான், பிரம்மா வந்து சொல்றேன், நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, இந்த சீதா பிராட்டி யாரு, நீ யாரு என்ன அவர் கேட்கிறார். அவர் அவர் ராமன் பிரம்ம சொல்ற ஆத்மானம் மனுஷம் மண்ணே அப்படின்னார். நான் ஒரு மனுஷனாதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், எல்லா மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள்லாம் வருமோ நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், எனக்கு ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடுகள், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் பண்றேனே தவிர நான் ஒன்றும் தப்பா பண்ணல, நான் வேற யாரும் இல்லை, ஆத்மானும் மனுஷம் மண்ணே, நானும் ஒரு மனுஷன்தான் என்று அவர் சொல்றாராம். இப்படி ராமன் சொன்ன உடனே அப்ப பிரம்மா சொல்ற, நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்லப்பா, நீ யாருன்னு உனக்கே தெரியாதன்னா நீ இந்த மாதிரி சொல்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீ சாட்சாத் சீமன் நாராயணன், நீ தான் நாராயணன், இங்கு இருந்துட்டு இருக்கிறவள் தான் சீதா பிராட்டி, ஆகையில உனக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்னா. அப்போ ராமருக்கு தெரியாதன்னா தான் பெருமாள்னு தெரியாதன்னா, ஆனாலும் இவர் பெருமாள்னு கணக்கு சொல்லிட்டாள்னாக்கா யாருமே கிட்ட வர மாட்டாளோ இல்லை. இவாள்லாம் அப்புறம் மனுஷன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம ராஜா நம்ம சக்கரவர்த்தி திருமகன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல எடுக்கிட்டு கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிட்டு கோவர்தனகிரிய ஒரு வாரம் அவருக்கு ஒரு சுண்டுவரல்ல அந்த அவ்வளவு மழையிலையும் பிடிச்சுட்டு இருக்காரு. இப்ப மொத்த மழையும் அது முடிஞ்ச பிற்பாடு மழையெல்லாம் நின்று போயிட்டு இந்திரன் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். பண்ண பிற்பாடு அந்த மலை கோவர்தன கிரிய கீழே வைக்கிறேன். கீழே வச்ச பிற்பாடு அந்த இடத்துல இருக்கிற திருவாயர்பாடியில இருக்கிற ஜனங்கள் மொத்த பேர் அந்த ஆயர் குலத்தவர்கள் மொத்த பேரும் கிருஷ்ணாண்டத்துல வந்து கேட்கிறார், அப்பா கிருஷ்ணா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு, என்ன என்னப்பா சந்தேகம் அப்படின்னு, நீ யாருன்னு தெரியல, ஏன் நீ யாருன்னு தெரியலன்னு சொல்றன்னு அடுத்தது கேக்குற. நீ இந்த ஒரு வாரமா இந்த மலையை தூக்கி புடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இது ஒரு மனுஷம் பண்ற காரியமா தெரியல, நீ என்ன கந்தர்வனா யக்ஷனா தேவனா இல்ல பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா யாருன்னு தெரியலையே நீ சொல்லுன்னார். அப்ப பெருமாள் அவர் சொல்றான், ஐயோ நான் அதெல்லாம் ஒரு ஹோன் அழறேறான் பெருமாள், அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு, நீ யாருன்னு கேட்ட நான் உனக்கு அத்தான், நான் உனக்கு அம்மாஞ்சி, நீ எனக்கு அண்ணா, நான் உனக்கு தம்பி, இப்படிதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் இங்க வந்திருக்கேனே தவிர நான் பரமாத்மா, நீங்கள்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்றெல்லாம் நினைச்சுட்டு நான் வரலையப்பா இங்க, என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னு பெருமாள் கட்டப்பட்டுக்கிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல சதாதீயா தேஷாம் மீதி விபவாக்கியாம் அப்படி பஜன்னு, தேஷாம் சஜாதீயா மனுஷனா பிறந்தாருனாக்க மனுஷ சஜாதீயனாக அவர் இருக்க, அதே மாதிரி அவர் அது எந்த பிராணியாக பிறக்கிறாரோ அதுக்கு சஜாதியனாக பிறக்கிறேன்னு அர்த்தம். மனுஷனுக்கு உண்டான குணங்கள் என்ன உண்டோ அந்த குணங்களை மாத்திரம்தான் வெளிப்படுத்துவேன். பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்றே, மத்ஸ்யாவதாரம் பண்ணச்சு முதல்ல கையில இருந்துட்டு இருக்கேன் ஒரு குட்டியா இருந்துட்டு இருக்கிற மத்ஸ்யமா இருந்து, அந்த மத்ஸ்யம் கமண்டலுள்ளவர், கமண்டலுள்ள வந்தா கமண்டலுக்கு உண்டான ஜலம் ஆயிப்போம் அது மொத்தம் தாட்டு வருது. சரி அடுத்தது பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற தோண்டில வைக்கிறோம், தோண்டில வச்சு அப்புறமா அங்க இருக்கிற குட்டையில வருது, குட்டையில இருந்து சமுத்திரம் பெருசு பெருசா பெருசு பெருசா போறது. அப்போ அவர் மத்ஸ்யாவதாரத்துக்கே உண்டானதான நீர்நிலையில இருக்கிறதுன்ற ஒரு தன்மை இருந்துட்டு இருக்க, அந்த தன்மையை ஒண்ணுதான் வெளிப்படுத்துறே அங்க, மீதி எல்லாம் வெளிப்படுத்தல. அந்த மாதிரி என்னென்ன அவதாரம் எடுக்கிறாரோ அந்தந்த அவதாரங்களுக்கு ஏற்ப அந்த தன்மையை பெருமாள் வெளிப்படுத்துறேன்.
ஆனா மீதி சமயத்துல அந்த சமயத்துல அதற்கே ஏற்பட்டதான எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றனவே, அந்த கல்யாண குணங்கள்லாம் அவரிடத்துல இல்லாத போயிடுமா? இவை மாத்திரம்தான் எந்த தன்மை மனுஷனா இருந்தா மனுஷனுக்கு இருக்கிற தன்மை மாத்திரம்தான் இருக்குமா, வேற என்ன இருக்கும் என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானத்தை தான் இங்க சொல்ற. சஜாதீயா தேஷாம் விதித்து விபவாக்கியம் அப்படி பஜன்னு கரீசத்துவம் பூர்ணஹா. வாஸ்தவம் இவர் மனுஷனாக அவதாரம் பண்ணச்சே அந்த சாதாரணமா மனுஷனுக்கு உண்டான குணங்களை தான் வெளிப்படுத்துற. ஆனா அந்த சமயத்திலையும் இவருக்காக ஏற்பட்ட அபகதபாத்மா விஜரோ விமிருத்தியோ விசோகா சத்திகாமஹா சத்திய சங்கல்பா என்றெல்லாம் சொல்லக்கூடியதான குணங்களோ, சத்தியத்துவ ஜானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் எல்லாம் சொல்லக்கூடிய குணங்களோ, எந்த குணங்களும் இவரை விட்டு போகாது. எல்லா கல்யாண குணங்களும் அவரிடத்திலேயே அப்படியே இருந்துட்டு இருக்கு. எப்ப தேவையோ அப்ப வெளிப்படுத்துற, அவ்வளவுதான் விசேஷம், வேற எதுவும் இல்லைன்ற. இது கீதையில நடந்த ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் அவதார ரகசியம்னு சொல்லி ரகசிய திரைத்தாரத்திலையும் அந்த எடுக்கிற அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்துக்கு போறான். அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கும் ஒரு கலக்கம் ஏற்படுறது மகாபாரத யுத்தத்துல வரைச்சு. அந்த குருக்ஷேத்திரத்துல ரெண்டு பேரும் எதிரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா, இந்த பக்கத்துல இருக்கா அந்த பக்கத்துல இருக்கா, ரெண்டு பேரையும் பாக்குறா. அர்ஜுனன் பாக்குறதுன்னு பார்த்த உடனே முன்ன பீஷ்மன் நிக்கிறார், அப்புறம் பார்த்தா துரோணர் நிக்கிறார், கிருபாச்சாரியர் நிக்கிறார், அசுத்தமா நிக்கிறார், இப்படி எல்லாம் தன்னுடைய மாமா சல்யன் நிக்கிறான். இப்படி எத்தனை பேர் சொல்லணுமோ அத்தனை பேரும் தன்னுடைய உறவினர்களும் ஆச்சாரியர்களும் இப்படி பெரிய குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவாளும் இப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. இத்தனை பேரையும் அடிச்சுட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு ராஜ்யம் ஒரு தேவையான்னு அவருக்கு ஒரு கலக்கம் வருது அர்ஜுனனுக்கு. சரி வாண்டான்னுட்டு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னா புறமுது கிட்டு போறது சம்பாவித்தாங்கி மரணாத திரிச்சது. அர்ஜுனனுக்கு மாதிரி வில்லாளி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பேரோட இருந்துட்டு இருக்கிறவன் இந்த கும்பலை பார்த்துட்டு அவன் திரும்பி போயிட்டான்னு ஒன்னு கணக்கு சொன்னவனாக்க, அந்த திரும்பி போயிட்டான்னு சொல்றதே அதை காட்டிலும் பிராணனே விட்டு விடலாம். இது புறமுதுகிட்டு போடுறதுன்றது ஒரு க்ஷத்திரிய தர்மமே இல்லை. எது தர்மம் எது அதர்மம் தெரியலையேன்னு சொல்லி கிருஷ்ணனை அடிபணிந்து கேட்கிறான். இதே மகாபாரதத்துல பார்த்தோம்னா தெரியும், தர்மபுத்திரரும் ஒரு காரியத்தை பண்றேன். தர்மபுத்திர எல்லாம் மகாபாரதத்துல யுத்தத்தை சொல்ற, ரெண்டு சேனையும் வந்து ரெண்டு சேனையும் அப்படியே யுத்தத்துக்கு சன்னாகமா இன்னும் கொஞ்ச நாளில ஒரு 10 நிமிஷத்துலயோ இன்னமும் யுத்தம் நடக்க போகுது. அப்போ தர்மபுத்திரர் என்ன பண்ற, திடீர்னு தன்னுடைய கவசத்தை லங்கைக்கு வச்சு தன் கையில இருந்திருக்கிற வில்லு மொத்தத்தையும் கீழே போட்டு வருவாராம். கீழே போட்டு தேர்ல இருந்து இறங்கிடுவார். தேர்ல இருந்து இறங்கி கிட்டு கிட்டுன்னு நடந்து போறேன். எங்க போறேன்னா எதிர்பக்கத்துக்கு எதிரணிக்கு போறேன். இது என்ன, இது இப்படி ஒரு சண்டையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு ஒரு ராஜாவா இருக்கவும் போய் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எதிரணி உள்ள நுழைகிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வியப்பு, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. நேர போறேன், கிருஷ்ணாச்சாரம் போய் சேவிக்கிறேன், துரோணாச்சாரம் போய் சேவிக்கிறேன், இன்னும் யார் யாரெல்லாம் பெரியவா இருக்காளோ அத்தனை பெரியவாளும் சேவிக்கிறேன். இவர் சேவிச்சுட்டு நீங்க மொத்த பேரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்கிறேன். உங்களோட எல்லாம் நான் சண்டை போட போறேன், இருந்தாலும் நீங்க மொத்த பேரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்கிறேன். அவள்கிட்ட அவர் தர்ம சூக்ஷம் தெரிஞ்சவ, ஆகையால அவர் தர்மபுத்திரா இருக்கிறதுனால எப்படி தர்ம மார்க்கமோ அந்த மார்க்கத்துல அவர் நடந்துட்டவர். அதுதான் அங்க விசேஷம். அதே மாதிரி அப்ப அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டு அப்புறமா சண்டைக்கு ஆரம்பிக்கும். இங்க அர்ஜுனனுக்கு தர்மம் எது தர்மம் எது அதர்மம் தெரியல, கலங்கி நிக்கிறான். அப்ப பெருமாள் கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்றேன். கீதோபதேசம் பண்ணச்சே கடைசியில ஒரு சமயத்துல சொல்ற, இப்ப நான் பண்ற உபதேசம் இருந்துருக்க இது ரொம்ப ரகசியமானது. இது எத்தனையோ ஜென்மம் முன்ன, எத்தனையோ வருஷங்கள் முன்ன நான் வந்து விவசாயம் மனு இவாளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணத்தான் நான் இப்ப உபதேசம் பண்றேன் உனக்குன்னு சொல்லி சொல்றேன்.
அர்ஜுனன் திரும்பி திரும்பி பாக்குறானா, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன காலையில நீ என்ன 10 வயசு பெரியவனா இருப்பா, இவா ரெண்டு பேரும் என்ன 10 வயசு பெரியவனா இருப்பியா 5 வயசு பெரியவனா இருப்பான்னு தெரியல. அங்க ஏதோ மனோ மனோ விவசான் இவளுடைய சமயம் வேற, இப்ப தன்னுடைய காலம் வேறையா இருக்கு. நான் உபதேசம் பண்ணு சொல்றியே, எப்படி இது உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான். அந்த அர்ஜுனனுடைய சந்தேகத்தை புரிஞ்சுட்டு பெருமாள் சொல்றே, அப்பா அர்ஜுனா உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் பகவனுமே வித்தியாசம்னு, உனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் எத்தனையோ ஜென்மங்கள் இதுவரைக்கும் போயிருக்கு, ஆனா நான் எத்தனை வாட்டி நான் அவதாரம் பண்ணேன்றது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என்னென்னு யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா, இது ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப சரி, அப்ப நீ பண்ண அவதாரம் எல்லாம் என்ன, இது இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி ஒரு க்ஷணம் வந்துட்டு போகுதா? இந்த அவதாரம் இப்ப நாங்கள்லாம் வந்து நான் மனுஷனா பிறந்திருக்கேன், ஒருத்தன் பிச்சைக்காரனா ஒருத்தன் பிறக்கிறான், இதெல்லாம் கர்மானுகுணமான பிறப்பு இருக்கு. அந்த மாதிரி நீ அவதாரம் பண்ண தெரியும், நீ நீ கொஞ்ச நாளைக்கு ஜெயில பறக்கணும்னு உனக்கு ஏதனா ஒரு கர்மா உனக்கு எழுதி வச்சிருக்குதா? இல்ல நீ எப்படி அவதாரமா பறக்குற? இந்த மாதிரி அவதாரத்துல இருக்கச்சே உன்னுடைய சுவாவம் என்ன அப்படின்னா, அவதாரத்து சத்தியத்துவம் அஜகத் சுவாவத்தா சுத்த தத்துவமயத்துவம் ஸ்வேச்சா மாத்திர நிதானதா. இல்லப்பா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு, நீ உன்னால வந்து நாம இப்படிதான் பறக்கணும்னு நினைச்சா உன்னால பறக்க முடியாது. நான் வந்து தசரதருடைய பிள்ளையா நாம் பறக்கணும், தேவகியனுடைய பிள்ளையா நாம் பறக்கணும்னு நினைச்சேன்னாக்க, நான் அவளாக என்னுடைய இச்சா மாத்திரத்தினால நான் அவதாரம் பண்றவன். ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தவள் இருக்கிற எம்பெருமான் எப்படி சத்தியத்வாதி குண விசிஷ்டனாகவும் சுத்த தத்துவமாகவும் எப்படி எழுந்தருள் இருந்திருக்காரோ, அதே மாதிரிதான் அதே எல்லா குணங்களோட கூட தான் நான் எப்பவும் விபவத்திலையும் இருந்துருக்கேன், இந்த அவதார திசையிலையும் இருந்துருக்கேன். இன்னும் கேட்டா அர்ச்சாமூர்த்தியாக இருக்கிற எம்பெருமானும் அவருடைய விக்கிரகமும் சுத்த தத்துவமான விக்கிரகம் தான், அதுவும் தான் சுபாசிரயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால அந்த அவதாரம் மொத்தம் ஐந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி இல்ல, இது மொத்தம் சத்தியம். எம்பெருமான் தன்னுடைய குணங்கள் எதையும் துளி கூட விடாமல் மொத்த குணங்களோட மொத்த கல்யாண குணங்களோட பெருமாள் அவதாரம் பண்ற. அது மாத்திரம் இல்ல, இது எப்ப அவதாரம் பண்ணேன்னா, எப்பெப்பெல்லாம் தர்மத்துக்கு குறைபாடு ஏற்படுறதோ, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று நான் அப்பெல்லாம் அவதாரம் பண்ணுவேன்னு அப்போ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற. அப்போ அந்த கிருஷ்ணனுடைய திருவாக்குனாலேயே சொன்ன விஷயம் என்னன்னா, விபவாவதாரங்கள்லையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருந்திருக்க, இது சத்தியமானது, அதோட இதுவும் சுத்த தத்துவமயமாக தான் இருந்திருக்கிறது. அதோடு மாத்திரமில்ல, எம்பெருமான் சக்கல கல்யாண குண பரிபூர்ணமாக எழுந்தொள்ளி இருந்திருக்கார் என்று சொல்ற. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துலயும் சொல்ற, சஜாதீய தேஷாம் விபவாஜன்னே கரீத்வம் பூர்ணா வரகுணகணை தான் வரகுணகணை பூர்ணா உத்தமமான கல்யாண குணங்கள் அதனுடைய சமூகங்கள் இருக்கு, அந்த சமூகங்களாலே நீ எப்பொழுதும் நிறைந்தவனாக தான் இருந்திருக்க, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதோட மாத்திரமில்ல, அவைகள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டிருக்க, எந்த சமயத்துல எதை வெளிப்படுத்தணுமோ அந்த சமயத்துலதான் அதை வெளிப்படுத்துறையே தவிர, உனக்கு ஏற்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் நீ மறைச்சிருக்க என்பதாக அருளி சொல்ற. அதுலயும் ஒரு விஷயம் பார்க்கணும், ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ விஷயம் பார்க்கணும், ராமாவதாரத்துல வரைச்சு ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ற, அந்த சம்ஸ்காரம் பண்ணச்சு கடைசியில சொல்ற, உனக்கு உத்தமமான கத்தி வரட்டும், சொர்க்கலோக பிராப்தி வரட்டும், பிரம்ம அதாவது பிரம்மவித்துக்கள்லாம் அடையிற ஒரு ஸ்தானம் உனக்கு கிடைக்கட்டும்னு எல்லாம் சொன்னோம்னா மோட்சம் கொடுக்குறேன்னு அர்த்தம். மோட்சம் பெருமாள் தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இவர் சாதாரண மனுஷனாக கணக்கு ஆத்மானம் மனுஷம் மண்ணேன்னு பின்னாடி சொல்ற ராமர் அந்த சமயத்துல வரைச்சு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சு
நான் கொடுக்கிற மோட்சம்னு சொல்ற, அப்ப எப்படி சொல்ல முடியும்? அப்ப பெருமாளுக்கு உண்டான குணங்களை அப்ப வெளிப்படுத்துற. எந்த சமயத்துல எதை வெளிப்படுத்தணுமோ அது அவருக்கு தான் தெரியும். ஆனா அந்த வெளிப்படுத்தாததுனால அவரிடத்துல அந்த விபவாவதாரங்கள்லயோ அஷ்டாவதாரங்கள்லயோ அந்த குணங்கள் கல்யாண குணங்களுடைய பூர்த்தி இல்லைன்றது கிடையாது. எல்லா சமயத்திலையும் எல்லா குணங்களோடையும் அந்த தேவ பெருமாள் எழுந்தருளியிருக்கார் என்பதை நமக்கு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அறிவிக்கின்றார். இயம் வையூகி வை ஸ்திரகிலே சாவிருதையே விபூதி மத்தியே சுரநரசிதாவதரன் சஜாத்தியா தேஷாம் இதி து விபவாக்கியமபி பஜன்னே கரீஷத்வம் பூர்ணஹ வரகுணகணைஹி தாஹம் ஸ்தகயசி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.